வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குமார். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹீரோ எலக்ட்ரிக் டேஷ் அப்படிங்கிற மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட பிராண்ட் வந்து ஹீரோ எலக்ட்ரிக். இதோ இந்த வெஹிக்கிளோட மாடல் வந்து டேஷ். இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இப்போ இதோட இந்த வெஹிக்கிளோட சார்ஜிங் போர்ட் இதுதான். இது வந்து சார்ஜிங் போர்ட். இதில் ஒரு சார்ஜிங் போர்ட் தான் உண்டா? ஆ, ரெண்டு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பெனியிலே வந்து இது இண்டஸ்ட்ரியல் போர்ட்டு. மற்றபடி அது வந்து நீங்கள் இது சப்போஸ் ஒரு சில இது வந்து யூஸ் பண்ண முடியாது, என்ன த்ரீ பின் போர்ட்டுங்கிறனால. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நாங்கள் இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணி கொடுப்போம். சரி சரி. இந்த சைடு தனியாக ஒரு போர்ட் கொடுத்து. ஆ, அந்த ஆ எஸ். இதுக்கு தனி கேபிள் வந்துருமா? ஆ, தனி கேபிள் நாங்கள் இந்த சாக்கெட் போட்டு கொடுப்போம். சரி. இதோட இதோட அப்புறம் அப்புறம் இதோட மோட்டார் ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டார் தான். இது வந்து வீலோட ஹப்லேயே இருக்கும். ஹப்லேயே இருக்கும் ப்ரெஸ்லெஸ் டிசி மோட்டார். இந்த டயரில் வீலோட பேஸில் தான், வீலோட ஹப்பில் தான் இருக்கும். இதுக்கு உள்ளே தான் மோட்டார் இருக்கும். இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் ஒர்க் ஆகுது. மற்றபடி வெஹிக்கிள் இது வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணிக்கிறீங்களா, ஒரு பேட்டரி வந்து ஒரு யூனிட் கரண்ட் எடுக்கும். ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 55 கிலோமீட்டர் ஓடும். ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 55 கிலோமீட்டர் ஓடும். அது பேட்டரி, அது லித்தியம் பேட்டரி, அதுதான் அந்த வண்டியோட வெஹிக்கிளோட பேட்டரி. பேட்டரி வந்து ஒரு பேட்டரி தான் வருமா இல்லை? ஆ, சிங்கிள் பேட்டரி, டபுள் பேட்டரி, ரெண்டு செக்மெண்ட்லேயும் வண்டி இருக்குது. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த வெஹிக்கிளில் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளும் இருக்குது, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளும் இருக்குது. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்னால் நீங்கள் எல்லாம் நார்மல் மோட்டார் பைக்கை போல் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே அவைலபிள். ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் நம்பர் போய்ட்டு வரும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்னால் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் வேண்டாம். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 8-10 கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கினாலும் லைசன்ஸ் லெட்டர் இந்த வண்டியை கொடுக்கலாம். போலீஸ்லாம் இதை மறைக்க மாட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஏன்னா அது நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்டே ஸ்பீடு தான். இந்த வெஹிக்கிள் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா ஹீரோ கம்பெனியில் 45 to 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்கிறதுனால இது 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஒரு பேட்டரிக்கு ஒரு யூனிட் கரண்ட், அப்படின்னா ஒரு யூனிட் கரண்ட் வீட்டு கரண்ட் 3 ரூபா. 3 ரூபாய்க்கு 55 கிலோமீட்டர் ஓடும். டயர் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். டயர் வந்து இப்போ எங்ககிட்ட தான் வாங்குகிறோன்னு கட்டாயம் இல்லை. எல்லாமே லோக்கல் மார்க்கெட்லேயே கிடைக்கிற அளவுக்கு எல்லா இதை வந்து சியட் கம்பெனியில் வேறு இதிலும் எடுத்துக்கலாம் எங்ககிட்ட தான் வாங்குகிறோன்னு இது இல்லை. அப்புறம் ஆ, அலாய் தான். அலாய் வந்து நல்ல மாடலாக கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த கம்பெனிலுமே இந்த மாடல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இது வந்து ட்ரம் பிரேக் தான். பிரேக் டிஸ்க்கு கிடையாது, ட்ரம் பிரேக் தான். இதோட ப்ரைஸ் 65,000 வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் வர மாதிரி எல்லாமே உண்டு. அப்போல் இது வந்து எல்இடி லைட்டு, லைட்டிலேருந்து இண்டிகேட்டர் எல்லாமே இதில் ஆளி நாள் எல்இடி. டிஸ்பிளேயும் கலர் எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே வந்து இது ஆன் பண்ணுறது எப்படி? ஆ, இதில் கீ, இதில் வந்து வண்டி ஆஃப், அப்புறம் சீட்டு வந்து இதான் பட்டன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் சீட்டை ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன் ஓப்பன் பண்ணி காரிங்க ஒருக்கா எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க? இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட் ஓப்பன் ஆகும். பேட்டரி வந்து இதில் வந்து போர்ட்டபிள் பேட்டரி கிடையாது இந்த வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிள் வந்து பேட்டரி இம்பிள்டு தான். இதில் வந்து பேட்டரி வந்து ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் இந்த ஏரியாவில் பேட்டரி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. இது சார்ஜர், இது வெஹிக்கிளோட சார்ஜர். இது வந்து ஒரு பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக வேண்டினா, இது டோட்டலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுங்கும் போது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் அப்படி ஏதாவது ஆகி இதில் வந்து கண்ட்ரோலர் கன்வெர்ட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ப்ராப்ளம் மெயின் எக்யூப்மெண்ட்டில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதுக்காக வேண்டி இந்த பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வச்சுன்னா, எலக்ட்ரிக்கல் தானே வச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா இது க்ளோஸ் ஆயிரும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து வேறு எந்த எக்யூப்மெண்ட்லேயும் பாதிப்பு வராது. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஒரு சேஃப்டி பர்பஸ் தானே தவிர, அந்த ஷார்ட் சர்க்கியூட் வரதுக்குள்ள சான்சஸ் இதில் கிடையாது. இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்காங்க. ஃபைபர் பாடி தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதே போல் இப்போ இந்த வெஹிக்கிள் தான் இதில் இப்போ உள்ளதுலேயே வந்து அட்வான்ஸ் மாடல். டபுள் இது டபுள் சஸ்பென்ஸ் தான் வரும். அந்த பெட்ரோல் வண்டியில் உள்ள போல் சிங்கிள் கிடையாது, டபுள் சைடு வரும். அதனால் லோடெல்லாம் தாங்கும். இது வந்து கீ, இது வந்து வண்டியை பொறுத்தவரை கீ ஆன் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட்.
இந்த டிஸ்பிளே டிஸ்பிளே ஆன் ஆச்சுனா வண்டி இப்போ ஸ்டார்ட் பொசிஷன்ல இருக்கு நமக்கு டிஸ்பிளேல என்னெல்லாம் காமிக்கும் இதுல ஆ இதுல டிஸ்பிளேல வண்டியோட ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீடு ஓடுன காட்டும் அதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ரேஞ்ச் போயிருக்கீங்கன்னு காட்டும் வேற பேட்டரியோட எவ்வளவு பேட்டரி சார்ஜஸ் இருக்குது இல்லங்கறது இந்த கிரீன் கலர்ல இருக்குதெல்லாம் ஹை பேட்டரி சார்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம் レッド கலர் இன்டிகேஷன் குறஞ்சிட்டே வரும்போது பேட்டரி இதுல குறையுது அந்த இன்டிகேஷன் இதுல கொடுத்துருப்பாங்க மத்தபடி இதில் ஹார்ன் வண்டியில் வண்டி ஸ்டார்ட் இப்போ வண்டி ஸ்டார்ட் பொசிஷனில் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நாய்ஸ் எதுவுமே கிடையாது இதில் நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எதுவுமே வராது அதுக்காக இந்த வண்டியில் ஹார்ன் நல்லாயிருக்கும் அப்புறம் டிம் இந்த சுவிட்சஸ் லைட்டுக்கு வந்து எல்இடி லைட் தான் அதில் டிம் பிரேட் சுவிட்சஸ்லாம் வருது அப்புறம் இதில் லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக வேண்டினா இப்போ லோ ஸ்பீடில் போட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ஒரு 70 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கும் இதே ஹை ஸ்பீட் போட்டு ஓட்டிங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் ரேஞ்சில் 60 கிலோமீட்டர் 55 60 கிலோமீட்டர் ரேஞ்சில் வண்டி போகும் ஆ அக்சசரிஸ் வண்டியோட ஸ்பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வண்டியோட ஸ்பேர்லேருந்து சர்வீஸ்லேருந்து வாரண்டிலேருந்து எல்லாமே நம்மளே கிளைம் பண்ணிக்கலாம் வேறு எங்கேயும் போக வேண்டாம் அப்புறம் வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ வருது இந்த வண்டியோட ப்ரைஸ் வண்டியோட ப்ரைஸ் மட்டும் 65,000 வருது ஜிஎஸ்டி எல்லாம் ஆ வித் ஜிஎஸ்டி எல்லாமே இந்த கலர் கலர் எத்தனை கலர் இந்த வண்டியில் இந்த ஒரு கலர் தான் இப்போ கம்பெனியில் போட்டுட்டு இருக்காங்க இந்த வண்டியில் இந்த ரெட் அண்ட் பிளாக் மாடலேஷன் தான் இந்த ஒரு கலர் தான் போட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நீங்கள் இந்த வண்டியை பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட மொபைல் நம்பர் இருக்குது அப்புறம் ஷோரூமோட அட்ரஸ் இருக்குது ஸோ நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரியும் ஃப்ரீயாக பண்ணி தராங்க ஸோ நீங்கள் பைக் எடுத்தால் ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும் உங்கள் வீடு தேடி பைக் வரும் ஸோ இந்த மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்